வணக்கம் ஆர்பிகே கிச்சனில் இருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன் நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீட்ரூட் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு கடுவுளத்தம்பருப்பு சோம்பு கறிவேப்பில சோம்பு சேர்க்கறதுனால மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தனியா பொடி தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் ஆயில் சூடானதும் மருப்பு போட்டுக்கலாம் சோம்பையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சோம்பு செவக்கணும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு கிளறி விடுவோம் வெங்காயம் வதங்கிடுச்சு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி தனியா பொடி உப்பு சேர்த்து கிளறி விட்டுறலாம் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்து கிளறி விடுவோம் ஸ்டவ்வை தூண்டிவிட்டு கொதிக்க விடுவோம் கொதித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி பீட்ரூட் வேகிற வரைக்கும் விட்டுறலாம் நடுநடுவு கிளறி விடணும் பீட்ரூட் வெந்துருச்சு கொஞ்சம் போல் தண்ணி இருக்குது ஸ்டவ்வை மீடியம்ல வச்சு தண்ணியை வத்த வைக்கலாம் பீட்ரூட் பொரியல் ரெடி செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி